தரிசனம். பகுதி 71, கண்ணனின் திரு அவதார சிறப்பு. ஸ்ரீயப்பத்தியான எம்பெருமான் திருமன் நாராயணன் பல பல திவ்ய தேசங்களிலே எழுந்தொழியிருக்கின்ற நிலையை பற்றி ஆச்சாரியர்கள் வர்ணிக்கின்ற பொழுது, அவன் எழுந்தொழியிருப்பது அத்தனையும் தன்னுடைய பக்தர்களுக்காகவே அப்படி எழுந்தொழியிருக்கிறான் என்பதாக அருளி செய்கின்றார்கள். ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே அவன் இருக்கின்ற நிலையை வர்ணிக்கின்ற பொழுது, தமருகந்ததி எவ்வுருவம் அவ்வுருவன் தானே, தமருகந்ததி எப்பேர் மத்து அப்பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணமாழியானாம் என்று அருளி செய்கின்றார். பொய்கையாழ்வாருடைய பாசுரம் இது. தன்னுடைய அடியவர்கள் எந்த ஒரு பொருளை தன்னுடைய திருமேனியாக நினைக்கின்றார்களோ அப்பொருளிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். எந்த பெயரை சூட்டுகின்றார்களோ அப்பெயரையே தானும் கொள்ளுகிறான். அதையெல்லாம் விட தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே, எந்த வண்ணமாக அவனை நினைக்கிறார்களோ அவ்வண்ணம் ஆழியானான், அந்த வண்ணத்திலேயும் தன்னை அவன் அமைத்து கொள்ளுகிறான் என்பதாக ஆழ்வார் அருளி செய்கின்றார். இன்றைக்கும் பல பல திவிதேசங்களிலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் போய் சேவிப்போமானால், அடியவர்களுக்காக எம்பெருமான் தன்னை எப்படியெல்லாம் ஆக்கிக் கொள்ளுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் கண்ணபிரானாக திருவதரித்து அந்த திருக்கோலத்தோடேயே பல பல திவ்விதேசங்களிலே எழுந்தருளி இருக்கின்றான். அந்த கண்ணபிரானுடைய அவதார உற்சவங்களை அந்தந்த திவ்விதேசங்களிலே மிகவும் விசேஷமாக கொண்டாடுகின்றார்கள். தரிசனம் காண வாருங்கள், தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள், பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள் ஆழ்வார்கள், அடியினை நாடி வாருங்கள் நம்மாழ்வார், அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.